வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், உதாரணத்துக்கு குரூப் படிச்சிருக்காங்க, இல்லாட்டி உங்களுக்கு இக்காமல் எக்ஸ்பிரி ஆகிட்டு, இல்லை உங்கள் கஃபில் உங்களை கொடுமைப்படுத்துகிறாரு, இல்லை உங்களுக்கு லேபர் கோர்ட்டில் பிரச்சனை, ஸோ எவ்வளோ பிரச்சனை இருக்கும் நிறையா பேருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் சால்வ் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா எம்பசி வழியாக ஊருக்கு போகலாம், அப்படிமாரி நிறைய ஐடியா சொல்லியிருக்கோம். ஆனால் நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இதில் நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, என்னால் ஊருக்கு போக முடியல, இப்போ நான் சவுதி போலீஸில் போய் சரணடைஞ்சேன்னா என்ன இந்தியாவுக்கு அனுப்புவாங்களா, அப்போ அனுப்புகிறாப்பில் இருந்தால் எப்போ அனுப்புவாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாள் அனுப்புவாங்க, இதுமாதிரி நிறையா க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸில் சரணடைகிறது அப்படிங்கிறது ஏதாவது நினப்பு இருந்தால் அதை விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஊருக்கு போகணும் அப்படின்னா எம்பசியை ட்ரை பண்ணுங்கள், எம்பசி கிடைக்கலையா உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா, லேபர் கோர்ட்டுக்கு போங்க, இல்லாட்டி லேபர் ஆஃபீஸ் போங்க, இது இல்லாட்டி உங்கள் லேபர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இதுவே நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதையும் முடியல, எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் நான் கண்டிப்பாக போலீஸுக்கு தான் போவேன், போலீஸ் தான் சரணடைந்தால் ஆகணும், அப்படி அது என்ன மட்டும் சொல்லுங்கள் அப்படிமே கேட்டிங்க அப்படின்னா, அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸில் போய் சரணடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ஊருக்கு அனுப்பிடுவாங்க, அது கன்ஃபார்ம். அந்த ஊர் 3 மாதத்தில் எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா, உங்களை மாரி இப்போ நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, உதாரணத்துக்கு இப்போ நிறையா நியூஸ் பார்த்துருப்போம், 15,000 பேர் பிடிச்சவங்க, 12,000 பேரை பிடிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. அதேமாரி உங்களை மாரி நிறைய பேரை பிடிச்சிருப்பாங்க, அவங்களாம் ஒன்றா ஒரு இடத்துல வச்சு மொத்தமாக ஒரு 600-700 பேர் சேர்ந்த பிறகு தான் அனுப்புவாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு குரூப் படிச்சுட்டு உங்கள் இக்காமல் எக்ஸ்பிரி ஆகிட்டு, நீங்கள் போலீஸ்காரன் நினச்சிட்டிங்க அப்படின்னா, எதனால் உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகிட்டு எதுக்கு குரூப் படித்தாங்க அப்படின்னு கேஸ் போடுவாங்க. கேஸு அது கண்டிப்பாக 2-3 மாதம் ஓடும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கேஸ் போட்டு அப்புறம் உங்கள் கஃபேல கூப்பிடுவாங்க, உங்கள் கஃபேல உங்களை கூப்பிடும், வா உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது, இல்லை அவன் வேண்டாம் அவன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு விசாரணை நடத்தி உங்கள் கஃபீல கூப்பிட்டு உங்கள் கஃபீல்கிட்ட விசாரித்து, இல்லை எதுவுமே வேணாம் நான் ஊருக்கு போயே அவன் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஊருக்கு அனுப்புவாங்க, ஓகேங்களா. ஆனால் நீங்கள் 3 மாதம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். அதேமாரி உங்களோட எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸு, பேகு, செல்ஃபோன் மட்டுக்கொண்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 30 ரியால் சார்ஜ் பண்ணி அதை உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக கேட்பாங்க. ஸோ அதையும் கொடுத்தாலும் அது திரும்ப தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு வேளை நீங்கள் இப்படி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் வெறும் ட்ரெஸ்ஸோடு போய் சரணடைஞ்சிங்க, அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் கேஸ் ஓடும், 3 மாதம் வரை ஜெயிலில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்தியா அனுப்பி விட்றாங்க. அப்போ நீங்கள் மாட்டி போயினீங்க அப்படின்னா 3 வருஷம் சவுதி அரேபியாக்குள்ளே வர முடியாது, ஓகேங்களா. இதுதான் இதோட ப்ரொசீஜர், தெரிஞ்சுங்க. இல்லை ப்ரோ நம்மளை அடிப்பாங்களா, இல்லை ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா, அதை பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச நியூஸு இவ்வளோ தான். இதை பண்ணிங்க அப்படின்னா போகலாம், நான் 3 மாதம் ஆகும், 3 மாதம் ஜெயிலில் இருக்கணும், அது வரைக்கும் கேஸ் ஓடிட்டுருக்கும், அந்த கேஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்களா, இல்லை வீட்டுக்கு பேச செல்லு தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியாது. இதை நிறைய பேர் கேட்டுருக்கதால நான் சொல்கிறேன். ஆனால் போலீஸில் சண்டை பேர் யாரை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த முடிவை வேண்டாம், மேக்ஸிமம் லேபர் கோர்ட்டுக்கு போங்க, அப்படி இல்லையா லேபர் ஆஃபீஸ் போங்க, அப்படி இல்லை இந்தியன் எம்பசி போங்க, ஒரு 2-3 வாட்டி ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே எதுவும் முடியல, இந்தியாவில் உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லி உங்கள் ஃபேமிலியிலேருந்து இந்தியாவில் நம்ம சிஎம்க்கோ இல்லை சென்ட்ரல் மினிஸ்டருக்கோ இது புஷ் பண்ண சொல்லுங்கள். அவங்க புஷ் பண்ணால் கூட உங்களை அங்கேருந்து இங்கே பேசி உங்களை அனுப்பி இங்கேருந்து அழைச்சிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ போலீஸ்னு என்னை பொறுத்தவரையும் போலீஸில் சரணடைங்கிறது வேஸ்ட்டு, சரணடையாதீங்க. இப்போ இங்கே உள்ள எல்லா பொருளையும் நீங்கள் விட்டுட்டு எம்டியாக தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.